எமர்ஜென்சி விதிக்கப்பட்ட ஜூன் 25 நாளை மறக்க முடியாது எனவும் இந்திய வரலாற்றில் எமர்ஜென்சி ஓர் இருண்ட காலம் எனவும் குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி. மக்களாட்சியை வரவேற்பவர்கள் எமர்ஜென்சி காலத்தில் எந்த அளவுக்கு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்பதை நினைத்தால் இப்போதும் இதயம் நடுங்குவதாக தெரிவித்துள்ளார். தனது மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடம் உரையாற்றிய பிரதமர் மோடி அமெரிக்காவில் உள்ள ஐநா தலைமையகத்தில் நடைபெறும் உலகளாவிய யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்க தனக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் யோகாவை அன்றாட வழக்கத்தின் ஒரு பகுதியாக மாற்ற மக்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்தார். இந்தியா மக்களாட்சியின் தாய் என குறிப்பிட்ட மோடி எமர்ஜென்சி விதிக்கப்பட்ட ஜூன் 25 நாளை மறக்க முடியாது எனவும் இந்திய வரலாற்றில் எமர்ஜென்சி ஒரு இருண்ட காலம் எனவும் குறிப்பிட்டு மக்களாட்சியை வரவேற்பவர்கள் எமர்ஜென்சி காலத்தில் எந்த அளவுக்கு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்பதை நினைத்தால் இப்போதும் இதயம் நடுங்குவதாக தெரிவித்தார். 2025 ஆண்டுக்குள் காசநோயை ஒழிக்க இந்தியா இலக்கு நிர்ணயித்து உள்ளதாகவும் அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறிய பிரதமர் மோடி காசநோய்க்கு எதிரான இயக்கம் ஊர்ப்புறங்களில் ஆயிரக்கணக்கான நோயாளிகளை தத்தெடுத்து வருவதாகவும் இதுவே இந்தியாவின் உண்மையான பலம் எனவும் தெரிவித்தார். சத்ரபதி சிவாஜியின் நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவ திறன்களிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என கூறிய பிரதமர் சிவாஜியின் நீர் மேலாண்மை கடற்படை ஆகியவை இன்றைக்கும் இந்தியாவின் பெருமையாக நீடிப்பதாகவும் சிவாஜி பல்லாண்டுகளுக்கு முன்பு கட்டிய கோட்டைகள் இன்று வரை கம்பீரமாக நிற்பதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார்.